வியூவர்ஸ் நீங்கள் பார்த்துருக்கு நம்ம ஸ்வீட்டி பேஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய டெய்லி வந்துட்டு 3 PM வந்துட்டு நம்ம வந்துட்டு கஸ்டம் கார்டு கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு கிளாசிக் ஸ்குவாட் வந்துட்டு நடத்திட்டுருக்கோம். நடத்திட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க குரூப் லிங்க் மூலமாக நடத்திட்டுருக்கோம். அந்த குரூப்பில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம மதுரக்கார பையங்க வந்துட்டு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ஒரு நார்மல் ஒரு மேட்ச் தானே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு விளையாட்டுத்தனமாக வந்துட்டு கார்டு கிரியேட் என்ன பண்ண ஒரு கெஸ்ட்டை கொண்டு வந்துட்டு ஹெட்ஷாட் கேக் வந்துட்டு ஹெட்ஷாட் ஹேக் மோட் அப்ளிகேஷன் ஏற்றி வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க வந்துட்டு நம்ம டெய்லியும் கஸ்டம் போடும்போது வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க டெய்லியும் வந்துட்டு ஹேக் யூஸ் பண்ணி வந்துட்டு பூயாடிப்பாங்க. சில நேரத்தில் பூயாடிப்பாங்க, சில நேரத்தில் செத்து போயிடுவாங்க, சில நேரத்தில் பூயாடிப்பாங்க. இப்படியே வந்துட்டு டெய்லி வந்துட்டு இருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்சி தூக்க முடியல, குரூப்பில் நிறைய பேர் இருந்ததுனால வந்துட்டு அவங்க வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹேக்கரே வந்துட்டு சாரி ப்ரோ மன்னிச்சுக்காங்க ப்ரோன்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு, இவ்வளோ நாள் வந்துட்டு நான் வந்துட்டு கார்டு வந்துட்டு உங்கள் கார்டை வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, உங்கள் வந்துட்டு உங்கள் ரூமை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிட்டேன், அதனால் வந்துட்டு நானே வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு வந்துட்டு இவ்வளோ நாள் எப்படி சொல்கிறது, இவ்வளோ நாள் லாண்டதுக்கு வந்துட்டு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சு ப்ரோ, இனிமேலாவது வந்துட்டு நம்ம ஒரு கண்டென்ட் வச்சு லாடலாம் ப்ரோ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. சரி என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு ப்ரோ, நான் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா, வந்து ஹேக்கர் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஹேக்கர் வந்தால் எப்படி வந்துட்டு மேட்ச்சை கொண்டு போகலாம் அப்படி இப்படி வந்துட்டு சொன்னார். சரி இவர் இது கூட நல்லா இருக்குது, ஹேக்கர் வந்தால் எப்படி நம்ம வந்துட்டு எப்படி மறைஞ்சு எப்படி இந்த மாதிரி அடித்து எப்படி கில் பண்ணி எப்படி போய் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு ஹேக்கரை வச்சு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவர் சொன்னார். ஓகே ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ. சரி ப்ரோ இவ்வளோ நாள் லேண்டதுக்கு வந்துட்டு நாளைக்கு நீங்கள் ஒரு கார்டு மட்டும் போடு ப்ரோ, நான் வந்துட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு வந்துட்டு 200 ரெடி அமுச்சுறேன் ப்ரோ அப்படின்னு சொன்னார். ஓகே ப்ரோ நல்லாயிருக்கு ப்ரோ, சேலஞ்ச் என்ன ப்ரோன்னு கேட்டேன். ப்ரோ நான் வந்துட்டு ஹேக் யூஸ் பண்ணிட்டு வரேன் ப்ரோ மேட்ச்சுக்கு. மேட்ச்சுக்கு வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் பசங்கள்கிட்ட சொல்லிடுங்க நான் வந்துட்டு ஹேக் யூஸ் பண்ணி வருவேன், என்னை ரிப்போர்ட் பண்ண வேணாம், நான் வந்துட்டு பூயா என்னை மீறி அடிக்கிறவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த ரெடிம் கோடு அமுச்சு விட்ருங்க ப்ரோன்னு சொல்லிட்டு ரெடிம் கோடு எனக்கு முன்னாடி அமுச்சு விட்டார். அதை வந்துட்டு நான் ரெடிம் எடுக்கிறது வந்துட்டு வீடியோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பேக்ரவுண்டில் வந்துட்டு அதோட ஃபோட்டோ தான் இருக்கும், ஃபோட்டோ வச்சு தான் பேசிகிட்டு இருப்பேன் சரிங்களா. அது வந்துட்டு ஹேக்கர் அனுப்பிச்சது, ஹேக்கர்னு சொல்ல முடியாது, அவர் ஒரு பிளேயர் தான், சரி சும்மா ஒரு ஃபன்னு கைண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் சரி தெரியாமல் திட்டிட்டு நிறையா திட்டிருக்கேன் அவரை, அதெல்லாம் விட்டுங்க, அவர் வந்துட்டு பெருசாக எடுத்துக்கல, தப்பு வந்துட்டு அவர் மேலே தான் சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லிட்டாரு. ப்ரோ நான் வந்துட்டு செஞ்ச தப்புக்கு வந்துட்டு 200 ரெடி அமைச்சிட்டேன் ப்ரோ, நீ வந்துட்டு டோர்னமெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துக்க ப்ரோ, நம்ம வந்துட்டு இதை வச்சு நம்ம வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம் ப்ரோ கஸ்டம் கார்டு வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஓகே நல்லா இருக்குது, யாருமே ட்ரை பண்ணாத நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஓசித்தேன். ஓகே இது வந்துட்டு ரொம்ப நல்ல ஒரு பிளானாக இருந்துச்சு. சரி இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இந்த ரெடிம் கோடை வந்து நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் பார்ப்பீங்க, எல்லாமே யாருக்குமே தெரியாது. யார் யார் வந்து ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் இருக்கும், அந்த லிங்க் மூலமாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரூஃப்லாம் அட்டாச் ஆட் பண்ணலாம். இப்போ ஹேக்கர் கூட எப்படி பேசணும் என்ன இதுன்னு வந்து ஆட் பண்ணுறேன், அதை வந்து கேளுங்க. கேட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அடுத்த வந்து முடிவெடுக்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, ஆட் பண்ணுறேன். ஹலோ ஹலோ சொல்லுங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ ஹேக்லாம் இல்லான்ட்டு இருக்கீங்க? புரியல ப்ரோ, என்னது ப்ரோ? ப்ரோ சொல்லாமே ப்ரோ ஃபோன் போட்டேன். சரி ப்ரோ சரி ப்ரோ சொல்லுங்க, என்ன சேனல் ப்ரோ? ப்ரோ நீ பூயா அடிக்கிறவனுக்கு நான் 200 கீதன் போட்டுருக்கேன் ப்ரோ. சரி ப்ரோ, நீ சேலஞ்ச் வந்துட்டு பூயா அடிக்கிறவங்க 200 ப்ரோ வீக்லியா ப்ரோ? என்ன ப்ரோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு சேலஞ்சில் வந்துட்டு நீங்கள் மேட்ச்சில் வந்துட்டு பூயா உங்களை உங்களை மீறி பூயா அடிச்சிக்கிறவங்களுக்கு வந்துட்டு வீக்லி போட்டு விடுவீங்க ரைட்டா? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ, நீ கார்டு கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த நம்பர் தானே ப்ரோ உங்கள் நம்பரு? ஆமாம் ப்ரோ. சரி ப்ரோ, நான் ப்ரோ எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஐடி பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்றேன், நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துடுங்க. சரி ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் வந்தாச்சு, அவங்க அனுப்பிச்ச ஐடி ப்ரூஃப் ரெடிம் கோடு ஆடியோ ப்ரூஃப் எல்லாமே இருக்குது. அதை நம்ம காப்பி பண்ணிட்டு நம்ம போய் வாட்ஸ்அப்பில் போய் பேஸ்ட் பண்ணுவோம். அந்த ரெடிம் கோடை மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த உள்ளே போயாச்சு. ஃபஸ்ட்டு வந்து மெயில் செக் பண்ணிக்கணும், எந்த மெயிலில் இருக்குன்னு. சரி நம்ம மெயில் கரெக்டாக இருக்குது சரிங்க சொல்லிட்டு போயிட்டு அது போய் ரிவார்ட்ஸில் போயிட்டு அவர் கொடுத்த கோடை காப்பி பண்ணியாச்சு. ரெடிம் ப்ரோமோ கோடில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு, நீங்கள் பாருங்கள் பேக்ரவுண்டில் என்னால் கோடாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே 200 வந்துருச்சு. ஓகே வந்துட்டு நான் அதை வந்து ஆட் பண்ணிட்டேன். சரி நாட்டு நம்ம கொடுத்தாச்சு, இப்போ போய் பேலன்ஸ் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் எவ்வளோ இருக்குன்னு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 207 இருக்குது, அவங்க கொடுத்த 200 செக்கு. ஓகே நீங்கள் அனுப்பிச்ச ப்ரூஃப்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாமே வந்துட்டு. இப்போ நீங்கள் எப்படி இதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் கீழே இருக்கும், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள், அதாவதுனா ஒரு 200 வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்க, நேராக வந்துட்டு அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா குரூப் லிங்க் இருக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நேராக வந்துட்டு நம்ம டெய்லியும் அந்த குரூப்பில் வந்துட்டு நாங்கள் ஐடி பாஸ் சென்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக சொல்லணும்னா நாளைக்கு 3 மணிக்கு மட்டும்தான் இந்த ரெடிம் கோட் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு மேட்ச்சுக்கு மட்டும்தான் இந்த ரெடிம் கோட் நாங்கள் எடுத்திருக்கோம். நாளைக்கு அனுப்புறதுக்கு தான் நான் இன்றைக்கே வந்துட்டு நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி எனக்கு 3 மணிக்கு மேட்ச் இருந்துச்சு, நான் அப்போயும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன், அப்போ போய் நான் கார்டு கிரியேட் பண்ண போயிடுவேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் மட்டும் வந்துட்டு 3 மணிக்கு வந்துடுங்க. வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு 200 வின் பண்ணுங்கள். ஹேக்கர் டோர்னமெண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் ஹேக்கர் அடிக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே மொத்தம் 4 லைவில் வந்துட்டு வந்திருக்காங்க. அதில் வந்துட்டு 1 டைம் மட்டும்தான் போய் அடிச்சிருக்காங்க, இது வரைக்கும் வின் பண்ணதே இல்லை ஹேக்கர். ஒரே ஒரு தான் ஹேக்கர் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஹெட்ஷாட் ஹேக்கிங்னால வந்துட்டு யாரும் பயப்பட தேவையில்ல. டெலிபோர்ட்னா மட்டும்தான் பயப்படணும், டக்கு டக்குனா அவங்க பக்கத்தில் வந்துடுவாங்க. ஹெட்ஷாட் மட்டும்தான் அடிப்பார், வேறு எந்த ஹேக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம் ஹேக்கர்ட்டு விளாண்டு எப்படி நம்ம போய் அடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், எங்களுக்கும் கொஞ்சம் கண்டென்ட் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐடி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணிடுவோம் நாங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்க பீப்புள் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, 200 வின் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பை, இதோட நம்ம வந்து வீடியோ முடிப்போம். இது மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட், உங்களுக்கு எதுவும் புதுசாக ஒரு கண்டென்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம எடுத்து பண்ணுவோம். ஓகே கைஸ், இதோட வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோம். மேலும் உங்கள் சப்போர்ட் வந்துட்டு நீங்கள் தெரிவிக்குமா தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். ஓகே, ஸ்வீட் பாய் ஸ்கின் இருந்ததுக்கு நன்றி.